பீன்ஸ் உசுலிக்கு வந்து இந்த பீன்ஸ் அந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு டர்மரிக் போட்டு மூடி வச்சுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அது குக் ஆகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடுது. குக் பண்ணி தண்ணியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஏன்னா கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், துவரம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். இப்போ எங்கிட்ட கடலைப்பருப்பு இல்லாததுனால 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா சோக் ஆனோடனே இதை ஒன்றும் பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இவ்வளோ இருந்தால் போதும், கொஞ்சம் குக் ஆனால் போதும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு இதை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது குக் ஆகட்டும், மூடி போட்டு மூடி வச்சுட்டா குக் ஆகிடும். இப்போ பருப்பு நல்லா குக் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. தண்ணி கொஞ்சம் நிறைய போட்டுட்ருந்தீங்கன்னா, தெரியாமல் நிறைய போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி அது ஒரு சூப் மாதிரி குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இப்போ இதை வந்து ட்ரையாக இருக்குல்ல, ஸோ இந்த ட்ரையாக இருக்கிறத எடுத்து தனியாக வச்சிடணும். இப்போ ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ ஆயில் கொஞ்சம் நல்லா இதுவானோடனே மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு போடணும். இங்கே நான் அந்த பருப்பு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி வச்சுக்கணும், தண்ணியே இல்லாமல் ட்ரையாக அரைச்சி வச்சுக்கணும். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் க்ரஷ்டு ரெட் சில்லிஸு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஆயில் இதுவான கடுகு போட்டாச்சு. நான் ஏன் க்ரஷ்டு ரெட் சில்லி யூஸ் பண்ணுறேன்னா, அந்த முழு ரெட் சில்லி போட்டால் அது வாயில் வந்து மாட்டும். ஸோ அதனால் இந்த க்ரஷ்டு ரெட் சில்லின்னு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் இதுவானவனே சீரகம் போடணும். சீரகம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு இந்த பூண்டு பச்சை மிளகாய் இந்த க்ரஷ்டு ரெட் சில்லி, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் இந்த பருப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் பீன்ஸ் எடுத்து போடணும். இப்போ சீரகம் போட போகிறோம். அப்புறம் இந்த பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கின பின்னாடி ஆனியனை கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கலாம் போட்டு இந்த பருப்பு எடுத்து போட்டுறேன். கொஞ்சம் ஸ்லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. வீட்டை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அது வந்து உதிரி உதிரியே வரணும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருங்க. இந்த பருப்பு ஆட் பண்ணுற இடத்துல எல்லாம் வந்து நீங்கள் பூண்டு பெருங்காயமாக ஆட் பண்ண நல்லது. டைமில்
கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டேன். உங்களுக்கு கருவேப்பிலை இருந்தால் கூட நீங்கள் போடலாம், அந்த வாசனை நல்லா இருக்கும் அதுக்கு. இப்போ இந்த அந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிறிஸ்பி கிறிஸ்பியாக வருது, பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்தால் போதும். ஸோ இந்த பொரியலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீன்ஸில் ஃபைபர் இருக்குது, இந்த பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அது ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு மாதிரி ட்ரையாக தனித்தனியாக அந்த பருப்பு வரும்போது சால்ட் வந்து பார்த்து போகணும், ஏன்னா பீன்ஸில் வர கொஞ்சம் போட்டிருக்கோம் நம்ம, அப்புறம் ஆனியன் வரணும் போது கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கோம், இந்த பருப்பு வதக்கும் போதும் கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கோம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் அது பார்த்து பண்ணணும் அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பருப்பு இந்த மாதிரி ஆனாலுமே இந்த வேக வச்ச பீன்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை லைட்டாக அந்த கோகோனட்டை திருகி தேங்காய் திருகல் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பிடிச்சிருக்குன்னா தேங்காய் பிடிச்சிருக்கு. ஸோ இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் வெறும்னு சாப்பாடு நல்லாயிருக்கும். நம்ம பண்ண பொரியல் வந்து அழகாக கிண்ணத்தில்